அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோல பங்குனி மாதம் அமாவாசை வருகின்றது. பங்குனி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கு முன்னோர் வழிபாடு செய்வது எப்படி, கண் திருஷ்டியை கழிப்பது எப்படி, எந்த கோயில்களுக்கு சென்றா நல்லது நடக்கும் அப்படிங்கிற இந்த மூணு தகவலை, மூன்று முத்தான தகவலை இந்த ஆடியோல பார்க்க போறோம். ஆடியோ போர்ட்டல ஒரு சில அறிவிப்பு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வருகின்ற 14ஆம் தேதி வரை எங்களிடம் நீங்கள் எந்த ஆன்மீக பொருட்கள் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு குபேர விளக்கு அன்பு பரிசா வழங்கப்படும். மந்திர வித்தை வகுப்புல கலந்துகிட்டு இந்த மந்திர வித்தை முழுமையாக கத்துக்க நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமா பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனுடைய பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆடி அமாவாசைக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்களும் தாராளமா பதிவு செஞ்சுக்கலாம். டாபிக் போயிடலாம். அமாவாசை, பொதுவாகவே அமாவாசை என்பது பித்ருக்களை வணங்குவதற்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாள். இது உங்களுக்கு தெரியும். இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமானது. எப்படி தை அமாவாசை விசேஷமோ, ஆடி அமாவாசை விசேஷமோ, புரட்டாசி அமாவாசை விசேஷமோ, அதை போல பங்குனி மாதம் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. இந்த அமாவாசையில நான் சொல்றதை இதை செஞ்சீங்க அப்படின்னா வருகின்ற தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு இனிதாக இருக்கும். அந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஆனந்தமாக வாழலாம். இந்த பங்குனி அமாவாசையில முன்னோர்களுக்கு, உங்க வீட்டில் உங்களுடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க ஆறு, கடல், குளம் எங்கனாலும் சரி, அந்த அன்னைக்கு காலையில போய் அவங்களுக்கு செய்ய வேண்டியது, அதாவது ஒரு பிராமின் வச்சு அவங்களுக்கு எள்ளும் தண்ணி இறைத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்து கடலில் குளிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. அவ்வாறு கடலில் குளிச்சுட்டு வீட்டுக்கு போகும் பொழுது உங்கள் சக்திக்குண்டானவுக்கு அன்னதானம் செய்யலாம். சுவாமி, எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொதுவாக செய்வாங்க. இந்த பங்குனி அமாவாசை வருகின்ற 11/4/2021 பங்குனி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு மேல அமாவாசை திதி வருது அப்படின்னு கேலண்டர் போட்டிருக்கோம். குழப்பம் வேண்டாம். அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம். அல்லது 7 மணிக்கு மேல 8:30 மணிக்குள்ள நீங்க அருகில் இருக்கும் ஆறு, கடல், குளம் எங்கனாலும் ஒரு பிராமணை வைத்து இதை செய்ய வேண்டியதை முறையா செஞ்சீங்க அப்படின்னா முன்னோர் சாபத்திலிருந்து விடுபடலாம். முன்னோர்களின் பரிபூர்ணமான ஆசிகள் கிடைக்கும். சுவாமி, என்னால ஆறு கடல் குளத்துக்கு போக முடியல, எங்க வீட்டின் அருகில் அது இல்லை, இப்ப போகக்கூடிய சூழல் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க வீட்டில் காலையில நீங்க உங்கள் வீட்டு இறந்த பெரியவர்கள் படம் அல்லது படம் இல்லைன்னா விளக்கு பற்ற வைத்து அதற்கு முன்பாக அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை, அவருக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையலாக போடுங்கள். அதோடு கொஞ்சம் எல் சாதமும் வையுங்கள். அதோடு கொஞ்சம் எல் சாதமும் அந்த படையல வைத்து ஊதுபத்தி கல்பரம் காட்டி அவளை கும்பிட்டுட்டு அந்த படையல் கொஞ்சம் அந்த கருப்பு எல் சாதத்தில் கலந்த அந்த எல் சாதம் இதற்கு ரெண்டையும் எடுத்து காகத்திற்கு வைத்து காகம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் உங்கள் பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து வீட்டில் எளிமையாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆறு கடல் குளத்துக்கு போக முடியாதவங்க வீட்டில் இந்த மாதிரி அமாவாசை சாமி கும்பிட்றது ரொம்ப எளிமை. இந்த அமாவாசை சாமி கும்பிட்றதை பற்றி நம்ம சேனல் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கோம். அந்த முறப்பிரகாரம் கும்பிட்லாம். மொத்தத்தில் அந்த அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றது நல்லது. இவ்வாறு நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது பங்குனி அமாவாசைக்கு நல்லது. அடுத்து கண் திருஷ்டி கழிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண் திருஷ்டி எப்படி கழிக்கணும், தொழில் ஸ்தானத்துக்கு சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி கண் திருஷ்டி கழிக்கணும், அதாவது உங்கள் சொந்த வீடு இருந்தால் கண் திருஷ்டி எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத எளிமையாக சொல்ல போகிறேன். வீட்டில் இருக்க உறுப்பினர்களுக்கு கண் திருஷ்டி கழிக்கிறதா இருந்தால் 8 மணிக்கு மேலே வீட்டு குடும்ப உறுப்பினர் எல்லாத்தையும் கிழக்கு பக்கமாக நிற்க வைத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டாக அறுத்து ஒரு பக்கம் விபூதியும் ஒரு பக்கம் குங்குமம் வைத்து பூசி உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கிழக்கு பக்கம் நிற்க வச்சு வளமிருந்து இடமாக 3 முறை, இடமிருந்து வளமாக 3 முறை சுற்றி அதை கொண்டு போய் முச்சந்தில போடலாம் அல்லது ரோட்டில் போட்டுடலாம். எந்த தவறும் கிடையாது. வீட்டுக்கு டோட்டலாக வீட்டுக்கே பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பூசணிக்காய் வைக்கோங்க. வெண் பூசணிக்காய் வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருக்கீங்க அல்லது சொந்தமாக தொழில் பண்ணிட்டுருக்கீங்க ஆஃபீஸ், அதுக்கு திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னா அதுவும் 8 மணிக்கு மேலே கழிக்கிறது தான் சிறப்புங்க. அந்த அன்னைக்கு பங்குனி அமாவாசை அன்னைக்கு 8 மணிக்கு மேலே தான் திருஷ்டி கழிக்கிறது சிறப்பு. அதற்கு வெண்பூசணியும் அதே மாதிரி ரெண்டாக அறுத்து ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் வந்து சிகப்பு, வெண்பூசணியாக இருந்தால் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் சிகப்பு, எலுமிச்சியாக இருந்தால் ஒரு பக்கம் விபூதி ஒரு பக்கம் குங்குமம், நல்லா
அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும். அவ்வாறு செய்து நீங்கள் வீட்டை பார்த்த மாதிரியோ அல்லது தொழிற்சாலத்தை பார்த்த மாதிரியோ வெளியே நின்று வளமிருந்த இடமாக மூன்று முறை இடமிருந்து வளமாக மூன்று முறை சுத்திட்டு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதை ரோட்டில் போட்டு விடுங்கள். ஏன்னா மற்ற யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. இவ்வாறு சுத்தி முடிச்சுட்டு கை கழுவிட்டு வீட்டுக்குள்ள நுழையலாம் அல்லது கை கழுவிட்டு ஆஃபீஸுக்குள்ள போகலாம். இந்த மாதிரி பங்குனி அமாவாசனைக்கு கந்திருஷ்டி கழிச்சுக்கோங்க. சரி, இந்த பங்குனி அமாவாசனை கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா ஏதேனும் பெண் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சால சிறந்தது. பங்குனி அமாவாசை 11/4/2021 ஏதேனும் பெண் தெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது சால சிறந்ததாக இருக்கும். அல்லது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றாலும் சிறப்பானதொரு பலன்கள் கிடைக்கும் பங்குனி அமாவாசை என்று. ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பங்குனி அமாவாசனைக்கு முன்னோர் வழிபாடு எப்படி செய்யறது, எந்த கோயிலுக்கு போகலாம், கந்திருஷ்டி எப்படி கிடைக்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். அன்பர்களே, ஆனந்த ஒளிவிளக்கு பரிசு போட்டியின் 13வது கேள்வி. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் பொழுது அந்த கோயிலுடைய கருவறையை சுற்றுவது வழக்கம். நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், இதுவும் அதை பற்றிய ஒரு கேள்வி தான். ஏன்னு கேட்டால் இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். கோயிலுக்கு போய் கருவறையை சுற்றுறோம் இல்லையா, வளம் வரும் இல்லையா, எதற்காக அதை செய்கின்றோம், அதனுடைய தாத்பீரியம் என்ன, உங்களது கருத்துக்களை எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதி அனுப்புங்க, ஒன்றும் தவறு கிடையாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் தேடுங்க, தேடி படித்து கூட எழுதுங்க, பெரியவங்களை கேளுங்க. கோயில் கருவறையை வளம் வந்து சாமி கும்புறது எதுக்காக அப்படிங்கிறத தெளிவாக எழுதி அனுப்புங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ள 30 கேள்வி வரும், அந்த கேள்விக்கு சரியான பதில் எழுதி அனுப்பும் அனைவருக்கும் ஒரு ஜோடி குத்து விளக்குகள் அன்பு பரிசாக வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.